ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் கேரட் அல்வா செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக யம்மியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்கன்னு. மேலெல்லாம் கொஞ்சமாக பாதாம் பருப்பும் கட் பண்ணி போட்டு ஏலக்காய் தூளும் போட்டு இறக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு அல்வா மாதிரி வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துங்க. கல்யாண வீட்டு அல்வா செஞ்சுருக்கேங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உணவை அமிர்தம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தாங்க. என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 கேரட் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க, 200 ml பால் எடுத்திருக்கேன், 200 g அளவுக்கு சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கேரட்டை பார்த்தீங்கன்னா தோல் சீவின பிறகு நல்லா துருவி வச்சுக்கலாங்க. நான் 3 கேரட் எடுத்திருந்தேன், ஆனால் 2 கேரட்டு தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். 2 கேரட்டுமே பெருசாக இருந்தால அதுவே நிறைய இருந்ததுங்க, இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ துருவி வச்சிருந்த கேரட்டை நல்லா வதக்கிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடி கனமான ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடாகட்டுங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதுமே எடுத்து வச்சு இந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க. கேரட்டை சேர்த்து அப்படியே பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாங்க. கை விடாமல் வதக்கணும், இல்லைன்னா கறியிடும். அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கணுங்க. கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ பச்சை வாசனை இருந்தால் கேரட் அல்வா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, பச்சை வாசனை அடிக்கும். அதனால் கேரட்டை நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. கேரட்டு வதங்கும் போதே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருங்க. அந்த பச்சை கலரெல்லாம் மாறிடும், அந்த பச்சை வாசனையும் நல்லாவே போய் வந்துருங்க. இப்போ பாருங்கள் கேரட்டு நல்லாவே வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கிட்டாலே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் எடுத்து வச்சு இந்த பால் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து 200 ml பால் எடுத்துருந்தேங்க, பால் அப்படியே சேர்த்துருக்கேன். இந்த கேரட்டை பார்த்தீங்கன்னா பால்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் கேரட் அல்வா இன்னொரு மெத்தடில் போட்டிருந்தேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை வேக வச்சு அரைச்சி தாங்க ஒரு மெத்தடில் நான் செஞ்சிருந்தேன். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி செஞ்சுருந்தேங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஆட் பண்ணிடுறேங்க, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் கேரட்டு நல்லாவே வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இந்த கேரட்டு வேகிறதுல தாங்க எல்லா டேஸ்ட்டும் இருக்கிறது. கேரட்டு வெந்தப்புறம் தாங்க சர்க்கரை ஆட் பண்ணோம். இப்போ பாருங்கள் கேரட்டு நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. ஏன்னா அடியில் பிடிக்கக்கூடாது, அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி எடுத்துக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த ஸ்வீட் சேர்த்தும் போதும் சர்க்கரை சேர்க்கும் போது கொஞ்சம் லூஸ் ஆகிடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் தண்ணி ஆகி வந்துடும், இதை அப்படியே இருகணுங்க. அந்தளவுக்கு டைட்டாகி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சிம்பிளாக செஞ்சிடலாங்க. வேறு எந்த விதமான பொருட்களுமே தேவையில்லைங்க. இந்த கேரட் அல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா மில்க் மேடையெல்லாம் இருந்தால் ஆட் பண்ணலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணல. எப்போவுமே நம்ம வீட்டில் கேரட்டு, பால், சர்க்கரை, முந்திரி பருப்பு எல்லாமே இருக்கும். அதை மட்டும் வச்சே செஞ்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி அது 3 பொருட்கள் தாங்க முக்கியமான பொருட்கள். இதை வச்சு தாங்க இன்றைக்கி நான் இந்த ஸ்வீட் செஞ்சுருந்தேன். பாருங்கள் அது போய் டைட்டாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதே மாதிரி நல்லா கலரிண்டே இருக்கலாம். ஸ்வீட் நிலவில் தேவைப்படுதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் ஃபஸ்ட்டு சேர்த்த ஸ்வீட்டே எனக்கு கரெக்டாக இருந்தது, அதுவே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. கலர்ஃபுல்லாகவே இருக்குங்க. பொட்கள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். கேரட் அல்வாக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு செய்கிற ஸ்டைலில் தாங்க நான் செஞ்சுருந்தேன். என்னுடைய டிஃப்ரெண்டான ஸ்டைலில் கல்யாண வீட்டுக்கு ஸ்டைலில் தாங்க நான் செஞ்சுருந்தேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துருக்கேங்க. அப்படியே சேர்க்க வேணாம், வறுத்து சேர்த்தா தாங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஒரு 10 பாதாம் பருப்பை பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ண பாதாம் பருப்பையும் அப்படியே சேர்த்துட்டு ஏலக்காய் தூளும் தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு கலருங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா கிளறி எடுத்து அடியிலேருந்து நல்லா கிளறி எடுத்து அவ்வளோதாங்க கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது கேரட் நிறைய இருந்ததுங்க. இப்போது அல்வா ரெடி பதத்து வரும்போது கேரட் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு சின்ன பவுல் அளவுக்கு தாங்க வந்திருக்கு, ஆனால் இதுவே கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. அந்த டேஸ்ட்டும் அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ பக்காவாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டுங்க. தமிழ் புத்தாண்டதுமா நான் மார்னிங் செஞ்ச டிஃபனுக்காக செஞ்சிருக்க ஸ்வீட் தாங்க இது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நார்மலாக கேசரி இதை மாதிரி தாங்க செய்யும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தாங்க கேரட் அல்வா செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க கேரட் அல்வா முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு இன்னொரு பவுல்லே மாற்றி வச்சுருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துங்க. நல்லா கெட்டியாக தாங்க இருகலாக தாங்க இருக்குது, கரெக்டான பத்தில் இருக்குங்க. இதை மாதிரி வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணால் 2 நாள் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜ்லனா 1 வாரம் வச்சு சாப்பிடலாங்க. இவ்வளோ தாங்க கேரட் அல்வா. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.